நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் நம்மளோட பாரம்பரியமான உணவுகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் ஓலன். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை பூசணிக்காய், பச்சை மிளகாய், தட்டைப்பயிறு, கருவேப்பிலை, தேங்காய் பால். வெள்ளை பூசணிக்காயோட தோலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் நம்ம எடுத்துருக்கிற வெள்ளை பூசணிக்காய்க்கு 2 கப் தண்ணி, அதான் அளவு. இது கூட 3 பச்சை மிளகாய் போடலாம். காரம் அதிகமாக வேணும்னா அது அதிகமாக போடலாம். இது நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு வந்து அந்த பூசணிக்காய் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அப்போ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகினாலும் போகிறோம், அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்துடும். நார்மலாக வந்து இந்த தட்டுப்பயிர் எப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் நைட் முந்தின ராத்திரியை நம்ம வந்து அதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணலாம். இப்போ வெந்துட்டு இருக்கிற இந்த வெள்ளை பூசணிக்காயில் நம்ம வந்து வேக வச்ச பயிறு போடுறோம். இது நல்லா கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம வந்து இப்போது கருவேப்பிலை வந்து சேர்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து சவுத் இந்தியாவில் வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து புதினா இலையும் வந்து கொத்தமல்லி இலையும் வந்து நார்த்தில் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் பால் எப்போவுமே வந்து கடைசியாக ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஆட் பண்ண அப்புறம் அடுப்பில் வைக்கக்கூடாது, அந்த உங்களுக்கே தெரியும், அந்த பால் வந்து திரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து சேர்க்க போகிறோம். இப்போது அதை சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு ரெடிமேடாகவே தேங்காய் பால் கிடைக்கிது, ஒன்று அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் திருவினா அப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தோம்னா, அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா முதல் பால் வரும். அதை சிம்லே வந்து ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் 3-4 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டாலே வந்து ஓலன் ரெடியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நம்ம ஓலன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேரளா அப்படின்னாலே அந்த தேங்காய் ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சோண்டு அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நான் வந்து ட்ரிசில் பண்ண போகிறேன். இதை பல இடங்களில் பல விதமாக சர்வ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து அது கொஞ்சம் கூட திக்காக ஒரு கிரேவி டைப், செமி கிரேவி டைப்பில் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஈஸி ஓலன் ரெடி ஆகிடுச்சு. சத்யாவில் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஷ். இது நார்மலாக ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா தான் காம்பினேஷன் சரியாக இருக்கும். இதிலே கொஞ்சம் இனோவேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம தட்டைப்பயிர் போட்டோம்ல, அதுக்கு பதிலாக ராஜ்மா அப்படின்ற பீன்ஸ் இருக்கலாம், அது கூட போட்டு பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு திஸ் சேனல் அண்ட் கீப் வாட்சிங் நம்ம வீட்டில் இருந்து. லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப்.